ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைப்ரரியை பற்றி தாங்க. இது வந்து நடமாடும் லைப்ரரி, அதுவும் குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி எதார்த்தமாக பார்க்குக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு வேன் பார்த்தோம். இது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கான புக் பஸ்ஸு இருந்துச்சு. ஸோ அதுதான் நாங்கள் போய் பார்த்தோம். நான் பேசிகிட்டு இருக்கப்போ என் பையன், அம்மா அது புக் பஸ் இல்லாமல் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கான லைப்ரரி, மினி லைப்ரரி. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம போய் இப்போ வேனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 100க்கு மேலே புக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான புத்தகம் தான். இந்த புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ குழந்தைங்க பார்க்குக்கு வர்றாங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து விளையாட மட்டும் செய்ய தேவையில்லை, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் குழந்தைங்க பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போய் நம்ம என்ன பண்ணலான்னா, புக் ரீட் பண்ணலாம், எழுதலாம், வரையலாம், அப்புறம் கட்டிங்கு, பேஸ்டிங்கு, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியுமே அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எத்தனை நாள், ஒரு 2-3 days தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருந்துச்சு. இதை குழந்தைங்கள நல்லா என்கேஜ் பண்ணணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக தான் இவங்க வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பிரிண்ட் அவுட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து குழந்தைங்க கையில் கொடுத்துட்றாங்கங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்க அனிமல்ஸை வந்து இவங்க வந்து ஒரு பிளேட்டில் வரைஞ்சி அதில் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அந்தந்த இடத்துல போய் இப்போ பசில்ஸை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒட்டி ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க அந்த இடங்களை கண்டுபிடிச்சி அந்த அனிமல்ஸோட நேமை இந்த பேப்பரில் எழுதணும். இதுதான் இதோட இந்த குழந்தைங்களை எப்படி என்கேஜ் பண்ணணும்னு அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதை என் பசங்களும் பண்ணாங்க. வாங்க இதை எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்கெங்கே ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நம்ம போய் தேடலாமா? இதில் மொத்தம் 8 அனிமல்ஸ் இருக்குது அந்த பேப்பரில். அதில் மொதல் அனிமலை அங்கே பக்கத்துலேயே ஒட்டியிருந்தாங்க. இது வேன்லேயே இன்னொரு அனிமல் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து என்னோடய பசங்க இப்போ 2 அனிமல் எழுதிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 6 அனிமலை அவங்க கண்டுபிடிக்கணும். வாங்க போய் தேடலாம். நம்ம இப்போ 2 அனிமல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3வது அனிமல் பாருங்கள், அந்த சேரில் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சேரில் இருக்க அனிமலையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலி. ஸோ அதை தான் அவங்க கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து பாருங்கள் 4வது அனிமல் பாருங்கள், இந்த முதலையோட கழுத்தில் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதையும் இவங்க எழுதிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்த விலங்கு எங்கே ஒட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் அந்த கேட்டுக்கிட்ட ஒட்டியிருக்காங்க. அது வந்து 5வது அனிமலு. ஸோ அதை தான் இப்போ என் பையன் எழுதிட்டு இருக்கான். அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பியரு. அடுத்து 6வது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே அந்த கேட்டு பக்கத்துலேயே இருக்க மரத்தில் தான் ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 2 அனிமல் கண்டுபிடிக்கணும். அந்த 2 அனிமலையும் இவங்க எங்கே ஒட்டி வச்சுருந்தாங்கன்னு தேடு தேடுன்னு தேடினோம். ஒரு 10 minutes தேடிட்டே இருந்தோங்க. அப்புறமா இந்த மரத்தில் போய் எதுக்கும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் போய் பார்த்தோம். நல்ல வேலை இந்த மரத்தில் இருந்துச்சு.
அப்புறம் ஏழாவது அனிமல் இந்த மரத்தை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அடுத்து எட்டாவது அனிமலை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சேரில் ஒட்டி வச்சுருந்தாங்க. இதையும் லாஸ்ட்டாக தேடி பிடிச்சி நாங்கள் கண்டுபிடிச்சோம். எட்டு அனிமலையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நானும் சேர்ந்து இவங்களோட தேடினேன்னா எனக்கே டயர்டாயிருச்சுங்க. பாவம் குழந்தைங்க எப்படி டயர்டாயிருப்பாங்கன்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொசு, அதுதான் இங்கே லாஸ்ட்டு வந்து. ஸோ கொசுவை தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். இப்போ ரெண்டு பேருமே இதை எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ போய் அங்கே லைப்ரேரியன் கிட்ட போய் கொடுக்க போகிறாங்க. வாங்க போய் கொடுக்கலாம். என் குழந்தைங்க ரெண்டு பேருமே போய் அந்த லைப்ரேரியன் கிட்ட கொடுத்தோன்னே அவங்க ரொம்பவே பாராட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸையும் அப்புறம் ஸ்டிக்கர்ஸையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் குழந்தைங்க ரெண்டு புக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஆளுக்கு ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் அவங்க எடுத்துக்கிட்ட ரெண்டு புத்தகமும், அதுக்கப்புறம் அங்கே ஸ்டிக்கர்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் எடுக்க சொன்னாங்க, அதுலேயும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வேனுக்குள்ளே போய் இன்னும் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இந்த அனிமல் பேப்பர் அந்த லைப்ரேரியன் கொடுத்தாங்க. அந்த அனிமலை வந்து இவங்க பப்பட் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு தான் இவங்க வந்து அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை வந்து அவங்க பப்பட்டாக ஒட்டணும். இவங்க போய் அதை லைப்ரேரியன் கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க கையில் ஒட்டி விடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறாங்க. ரெண்டு பேருக்குமே அவங்க பப்பட்டை செலோடேப்பில் வச்சு ஒட்டி கையில் மாட்டி விட்டாங்க விரலில். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பி. ரெண்டு பேரும் விரலில் மாட்டிகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. இன்னும் நாங்கள் இதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பசங்க பார்க்குக்கு போகணும்னு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் பார்க்கில் போய் விளையாடிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ட்வைன் பேட்ரோல்.